வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 2022-2023 இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வரும் ஏப்ரல் 13 அதாவது 2022-21 ஏப்ரல் 2023 வரை குரு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். ராசி சக்கரத்தில் மீனம் 12வது ராசி. மீன ராசியில் சஞ்சரிக்கும் குரு நல்ல பலன்களை வழங்குவார். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு ஓரளவு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட நல்ல பலன்களை பெற இயலும். உங்கள் ஆரோக்கியம், செல்வம், கல்வி ஆகியவற்றில் மேன்மை கிட்டும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெரும்பாலானோருக்கு தங்கள் கல்வி மற்றும் வேலையில் வெற்றி கிடைக்கும். மீன ராசியில் குரு பகவான் ஜூலை 24 முதல் 28 நவம்பர் வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு மங்களகரமான பலன்களை அளிப்பார். இந்த குரு பெயர்ச்சி 2022 மூலம் வளர்ச்சி, முன்னேற்றம், செழுமை, வலிமை ஆகியவை நல்ல வளமையுடன் உங்களுக்கு கிட்டும். பெரும்பாலானவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது. இப்பொழுது 2022 மீன ராசியில் குரு பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அந்த ராசியில் பூரட்டாதி, உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். ஏப்ரல் மே 2022 காலகட்டத்தில் குரு தனது நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் காரணமாக அதிர்ஷ்டம், நல்ல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி போன்ற வளங்களை அளித்து மகிழ்வார். உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்து பலனை அளிப்பார். மீன ராசியில் குருவின் சஞ்சாரம் உலகளவில் உள்ள மக்களுக்கு வெற்றி, அமைதி, பொருளாதார வளத்தை அளிக்கும். பெரும்பாலான மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். பொருளாதார நிலைமை மேன்மையடைவும். மீன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பல நல்ல இனிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணமானவர்களின் வாழ்வில் இனிமை பிறக்கும். இளைய வயதினர்கள் மனதில் காதல் அன்பு மலரும். மீன ராசியில் குரு பெயர்ச்சி. இந்த 12 ராசிகளுக்கான பலன்களில் துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏப்ரல் 2022 முதல் குரு உங்கள் ராசிக்கு 6ம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பெயர்ச்சி காரணமாக உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்ப வாழ்விலும் அமைதியின்மை இருக்கும். என்றாலும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகமாக இருக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் மூலம் அதிக பணிகளை பெறுவீர்கள். வேலை தேடி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் ஏப்ரல் 2022 பிறகு சிறந்த வேலை கிடைக்க பெறுவார்கள். உங்களில் சிலர் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வருமானத்தை கொண்டு உங்கள் செலவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்திலும் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். காதல் உறவில் சில பிரச்சனைகளும் பிரிவுகளும் காணப்படும். போட்டித் தேர்வு மற்றும் வேலைக்கான நேர்முக தேர்வில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்க இயலாது. வருடத்தின் முதல் 3 மாதங்கள் உங்கள் திருமண வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏப்ரல் 22 முதல் குரு உங்கள் ராசிக்கு 5ம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பெயர்ச்சியில் குரு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் அளிப்பார். படைப்பு தொழில் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் வெற்றியை பெறுவார்கள். சிலர் விளையாட்டுத் துறையிலும் வெற்றியை காண்பார்கள். விருச்சக ராசி அன்பர்கள் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் புகழை பெறுவார்கள். ஆசிரியர் தொழில், வியாபாரம் மற்றும் வணிகத்துறை மற்றும் விளம்பரத்துறையில் பணிபுரியும் சில விருச்சக ராசி அன்பர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். விருச்சக ராசி அன்பர்கள் வெவ்வேறு நாடுகள் மற்றும் நகரங்களுக்கு பயணம் செய்வார்கள். அதன் மூலம் வெற்றியும் காண்பார்கள். 2022 காலகட்டத்தில் விருச்சக ராசி அன்பர்களில் சிலர் தங்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறை மூலம் பிரபலம் அடைவார்கள். திருமணத்திற்கு காத்திருக்கும் அன்பர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை பெறுவார்கள். காதலர்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சிலரது காதல் உறவுகள் திருமணமாக மாறும். 2022 முதல் 3 மாதங்களில் நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள நேரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் சில மாற்றங்களை காண்பீர்கள். தனுசு. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏப்ரல் 2022 முதல் குரு உங்கள் ராசிக்கு 4ம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த பெயர்ச்சி அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்வில் லௌகீக இன்பங்களை பெற்றுத்தரும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். சொத்து வாங்கல் விற்றல் தொழிலில் இருப்பவர்கள் அதிக அளவில் வருமானம் ஈட்டுவார்கள். உங்களுக்கு குடும்பம், குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும்.
வரவு அதிக அளவில் இருக்கும், செலவுகளும் அதற்கேற்ப இருக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கும் அன்பர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை வெளிநாடு அல்லது நகரங்களிலிருந்து கிடைக்கப்பெறுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்பெறுவீர்கள். உத்தியோக வளர்ச்சி, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவார்கள். உங்கள் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வருடத்தின் ஆரம்ப 3 மாதங்கள் போராட்டம் மற்றும் அதிக பணிகள் காரணமாக குடும்பத்தில் அமைதியின்மையால் சில குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். ஆக எல்லா ராசியினருக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் தான் நடக்கும். அப்படியே கெடுதியான பலன்கள் என்றாலும் கூட முதல் 3 மாதத்திற்கு தான் சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்து இருக்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.